சித்தன் போக்கு யூடியூப் சேனல் நண்பர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கங்கள். இது ஒரு முக்கியமான வீடியோன்னு கூட சொல்லலாம். நீங்கள் ஒரு சிவபக்தன் இல்லை சிவன் மேலே ஒரு பற்று உள்ளவர்கள் அப்படின்னீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ண மாட்டீங்க. ஏன்னா சிவனடியார்களுக்கு செய்யும் தொண்டு சிவனுக்கு செய்யும் தொண்டு. அப்படி இந்த காலகட்டத்தில் ஒரு சிவனடியாரை நான் எப்படி வந்து கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்குள்ள பல கேள்விகள் இருக்கும். இப்போ நான் கண்டுபிடிச்ச ஒரு சிவனடியார் கூட்டத்தை உங்களுக்கு நான் அறிமுகப்படுத்த போகிறேன். இந்த சிவனடியார்கள் கூட்டத்தை பற்றி சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா, இவங்க சிவவாத்தியம் அப்படிங்கிற ஒரு வாத்தியத்தை இலவசமாக வாசித்து கொடுத்துட்ருக்காங்க. ஏன்னா இன்றைக்கி இருக்கிற காலத்தில் ஒரு சின்ன சின்ன கோவில்கள் இருக்கும், சிவாலயங்கள் வந்து ஏதோ ஒரு இடத்துல கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஆனால் அந்த கோவிலுக்கு ஒரு பூஜை அப்படின்னு வரும்போது இந்த சிவவாத்தியம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம், அதாவது சிவ ஆலயங்களில். அப்படி இந்த சிவவாத்தியம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து எல்லா இடத்துலையுமே இருக்கிறது இல்லைங்க. இந்த வாத்தியம் எல்லாருமே கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எடுத்துருக்கிற முயற்சி நம்ம எல்லாத்துக்கும் கிடைச்ச ஒரு வெற்றி அப்படின்னு கூட சொல்லலாம். அவங்ககிட்ட ஒரே ஒரு வார்த்தை கேட்டேன், ஐயா நீங்கள் எல்லாருமே வந்து வெவ்வேறு இடத்துலேருந்து வரீங்க, அது மட்டும் இல்லாமல் நீங்கள் உங்கள் அலுவலக வேலையெல்லாம் விட்டுட்டு இங்கே வந்து இந்த வாத்தியம் செய்கிறீங்க, இதில் உங்களுக்கு அப்படி என்ன கிடைக்குது அப்படிங்கும்போது அங்கே இருக்கிற ஒருத்தர் சொன்னார், ஐயா இது சிவனுக்கு நாங்கள் செய்கிற தொண்டு, எங்களுக்கு இதில் கிடைக்கிற திருப்தி வேறு எதுலேயுமே கிடையாது, காசு பணம் இதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை, இவருக்கு நாங்கள் தொண்டு செய்யணும் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை சொன்னார். அப்படிப்பட்ட ஒரு சிவனடியார்கள் நான் இங்கே அறிமுகப்படுத்துறதுல ரொம்ப பெருமைப்படுறேன். இந்த சிவவாத்தியம் அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரியும் தெரியல, இது கைலாயத்தில் வாசிக்கப்படுற ஒரு வாத்தியம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இசையை நீங்கள் பக்கத்தில் இருந்து கேட்டிங்க அப்படின்னா இதோடைய அதிர்வலைகளை நீங்கள் உணர முடியும். இந்த வீடியோ நான் மெயினாக போடுறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, ஒவ்வொரு வீடியோவும் நான் தேடி போய் எடுத்தது அப்படிங்கிறத விட ஏதோ ஒரு சக்தி அந்த இடத்துக்கு என்னை கூட்டிகிட்டு போய் வீடியோ எடுக்க வைக்கிறது அப்படின்னு தான் நான் சொல்லணும். அப்படி நான் வந்து ஆஃபீஸ்லேருந்து வீட்டுக்கு போகும்போது டிராஃபிக் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன தெருவுக்குள்ளே பூந்து வந்தேன். அந்த தெருவுக்குள்ளே வரும்போது இந்த சிவவாத்தியம் அப்படிங்கிறது எங்கே ஒரு தூரத்துலேருந்து கேட்குது, ஆனால் நான் போகிற பாதையில் இல்லை, கொஞ்சம் தூரம் கடந்து வந்தோன்னே அந்த இசை வந்து அப்படியே நின்றுடுச்சு. மறுபடியும் அதே வழியில் வந்தேன், என்னால் அந்த இடத்த கண்டுபிடிக்க முடியல. மறுபடியும் வந்து வரும்போது ஒரு சின்ன தெரு இருந்தது, அந்த தெருவுக்குள்ளே பூந்து ஏதாவது இருக்குமா சொல்லின்னு பார்க்கும்போது இந்த இடத்துக்கு நான் வந்து சேர்ந்தேன். அப்படி சேரும்போது இங்கே இசைவாத்தியம் வாசிச்சுட்டு இருந்தாங்க. அப்போ வாசிக்கும்போது இந்த கோயில் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிறவங்ககிட்ட கேட்டால், இது வந்து அம்மன் கோயில் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கப்புறம் எனக்குள்ள ஒரு சந்தேகம், ஏன்னா நம்ம சித்தன் போக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேனல் வச்சுருக்கோம், இதை வந்து உடனே இதை ஷூட் பண்ணுமா, எதுக்காக இங்கே வந்தோம் அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருந்தது. இந்த சிவவாதியத்தை கேட்டு வந்ததுனால இவங்களை வந்து நம்ம பணம் பிடிக்கணும் அப்படின்ட்டு தான் நான் முதல்ல இங்கே உள்ளே வந்தேன். அப்படி உள்ளே வந்து நான் அப்படியே நான் மேலே வரும்போது உள்ளே பார்த்தா சிவலிங்கம் அங்கே இருக்குது, எனக்கு ரொம்ப ஆச்சரியம். இந்த ஆலயத்தில் உள்ள சிவனை பற்றி கேட்கும்போது அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, யாரோ ஒரு சிவனடியார்கள் வந்து இங்கே வந்து சிவனுடைய அம்சம் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க, அதனால் இங்கே வந்து அவங்களா வந்து சேர்ந்து சொன்னதுனால இங்கே ஒரு சிவலிங்கம் வைக்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு அதை பற்றி தெரியல, கண்டிப்பாக இந்த வீடியோவை பார்க்குற யாரோ ஒருத்தருக்கு இது வந்து கனெக்ட் ஆகும் அப்படிங்கிறத மட்டும் எனக்கு தெரியும். ஏன்னா நம்ம எடுத்த ஒவ்வொரு வீடியோவும் அப்படி தான் கனெக்ட் ஆகிட்டுருக்கு. அந்த வீடியோ எடுக்கும்போது எனக்கு வந்து பார்த்திங்கன்னா சாதாரணமாக எடுக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் அதை எடுத்து முடித்து அந்த வீடியோ பப்ளிஷ் பண்ணதுக்கப்புறம் யாரோ ஒரு ரெண்டு மூணு பேர் என்னை தொடர்பு கொண்டு அந்த கோவிலை பற்றி சொல்லும்போது எனக்கே பல ஆச்சரியங்கள் இருக்கும். ஏன்னா அந்த கோவிலை பார்த்துக்கிறவங்களுக்கே அதை பற்றி தெரியாது. அப்படி தான் இந்த கோவிலும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்பிட்டு தான் இந்த வீடியோவை நான் ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கிறேன். இதில் முதல்ல இந்த சிவவாத்தியம் இவங்களை பற்றி போட்டே ஆகணும், இது வந்து முதல் பகுதின்னு கூட வச்சுக்கலாம். இந்த சேவையை இவங்க இலவசமாக செஞ்சிட்ருக்காங்க. இந்த வாத்தியத்தை பற்றி நான் சொல்கிறத விட இந்த வாத்தியம் வாசிக்கிற இந்த சிவனடியார் என்ன சொல்கிறாருன்னு பார்ப்போம். வாங்க இந்த வீடியோக்குள்ளே போவோம். நமச்சிவாயம் ஐயா, என் பேர் எம் செந்தில்நாதன். நாங்கள் அரசங்கழனி பெரியாண்டவர் கைலாய வாத்திய குழு இசைக்குழு அந்த குழுவிலேருந்து பேசுகிறேன் ஐயா. என்னோட சேர்ந்து ஒரு 24 பேர் இருக்கிறோம். இந்த குழு தமிழ் தலைமைன்னு ஒருத்தர் இருக்கார் கமலகண்ணன் ஐயா, அவர் தான் உருவாக்குனார். சிவ கைலாய வாத்திய இசை அப்படின்னா சிவனுக்கு கைலாயத்தில் பூதகணங்கள் வாசிக்கக்கூடிய இசை இது. சாதாரணமாக மிருதங்கமோ நாதஸ்வரமோ ஒரு ஆழ்த்திக்கு வாசிடலாம். இந்த உடலை வாசிக்கணும்னா உடலில் இருக்கிற ஆவி அத்தனையும் வெளியில் வந்துடும், வேறு மொத்தம் வந்துடும். அவளை கஷ்டப்பட்டு வாசிக்கக்கூடிய வாத்தியம் இது, அதனால தான் பூதங்கள் வாசிக்கிற வாத்தியம். நாங்கள் இந்த சிவனுக்கு பூதகணங்களாக இருந்து இந்த கைலாய வாத்திய இசையை இசைக்கிறோம் ஐயா. எங்கள் தொண்டை நாங்கள் எந்த கோயிலுக்கு போனாலும் ஃப்ரீயாக, அதாவது சன்மானம் எதுவும் வாங்காமல்
நாங்கள் போகிற போக்குவரத்துக்கு மட்டும்தான் ஐயா பைசா வாங்குகிறோம். எங்களுக்குன்னு வாத்தியம் வாசிக்கிறதுக்கோ இசைக்கிறதுக்கோ வாத்தியம் வேணும், வாத்தியம் வாங்கணும் அப்படின்னு நாங்கள் எதுவும் ஒரு 1 ரூபா கூட நாங்கள் வாங்குறது இல்லையா. காரணம், எங்கள் ஆலயத்தில் நாங்கள் எங்கள் ஆலயத்தில் இதே பணியை செய்கிறதுக்கு ஒரு வெளியிலேருந்து ஒரு குரூப்பை கூப்பிட்டுருந்தேயா, மாதம் 2000 ரூபாய் கேட்டு வாங்கி வசூல் பண்ணி இந்த தொண்டை செஞ்சாங்க ஐயா. கைலாயவாதி இசையை இச்சிட்டாங்க, ஒரு நாள் திடீர்னு வர முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அப்போ எங்களுக்குள்ளே இருந்த மூத்தவர் என்ன சொல்கிறார், இதை ஏன் நம்ம வெளியில் காசு குத்து வாசிக்கணும், நம்மளே ஆரம்பிக்கக்கூடாதா அப்படின்னு ஒரு கேள்வி எழும்புச்சு ஐயா. எங்களில் எங்கள் கூட இருக்கிறவங்க முதல்ல ஒரு 10 பேர் ரெடி ஆனாங்க, அவங்களால இப்போ ஒரு 24 பேர் ரெடி ஆகிட்டாங்க. அவங்களில் நானும் ஒருத்தன், எனக்கு முன்னாடி வாத்தியம் கற்றுக்கினவங்களாம் இருக்கிறாங்க, அவங்களோட வயசில் மூத்தவன்றதுனால என்னை பேச சொன்னாங்க ஐயா. இந்த வாத்தியம் வந்து நாங்கள் எல்லா போகிற கோயில் சிவனாலயம் சிவக்குடும்பத்தை சார்ந்த எல்லா கோவிலுக்கும் ஃப்ரீயாக எந்த ஒரு பைசாவும் வாங்காமல் நாங்கள் ஃப்ரீயாக வாசிட்டு வரோம் ஐயா. இதை வந்து கடவுளுக்கு எங்களால் முடிஞ்ச செய்ய தொண்டு. சிலர் வந்து தேர் இழுப்பாங்க, ஆடை ஆபரணங்கள் போடுவாங்க, நகை போடுவாங்க, சிலர் அபிஷேகம்லாம் பண்ணுவாங்க. நாங்கள்லாம் வந்து அவங்கவுங்க ஒரு தொழில் செய்கிறோம் ஐயா. எங்களால் முடிஞ்சது இறைப்பணி. நாங்கள் வந்து எல்லாருக்கும் வேறு வேறு வேலை இருக்குது ஐயா, ஆனால் இதை தொண்டாக செய்கிறோம். எங்களுக்கு எந்த இடத்துல கோயிலில் கூப்பிட்டாங்களோ அன்னைக்கு ஒரு நாள் லீவு போட்டு, எங்கள் வேலையெல்லாம் நாங்கள் லீவு போட்டு எதையும் எதிர்பார்க்காம, எங்கள் குடும்பத்தை எதிர்பார்க்காம சிவனுக்குன்னே எங்களை அர்ப்பணிச்சிருக்கோம் ஐயா. அதனால் அந்த தொண்டுன்னு கூப்பிட்டாங்கன்னா எங்கே இருந்தாலும் போய்டுவோம் ஐயா. எங்களை பார்த்து பிற்காலத்தில் வர இளைஞர்களும் நமது சிவன் இந்த தெய்வத்தை மறக்காமல் வணங்கணும், இந்த வாத்தியத்தை கற்றுக்கணும். இது மாதிரி நிறைய பேர், என்னோட ஒரு சின்ன ஆசை என்னென்னா எல்லா இடத்துலையும் இந்த வாத்தியம் வாசிக்கணும். அதுக்கு அங்கங்கே தனித்தனியாக ஒரு குரூப் உருவாகணும். எங்களால் முடிஞ்ச தொண்டை நாங்கள் கடவுளுக்கு எங்கள் உடல் சாயிற வரலும் நாங்கள் செய்யணும். இதை நாங்கள் மனப்பூர்வமாக ஏற்று செஞ்சிட்ருக்கோம் ஐயா. உங்களுக்கு யாருக்கு வேணாலும் சப்போஸ் வாசிக்கணும்னு ஆசைப்பட்டால் இந்த ஐயா கையில் சொன்னீங்கன்னா எங்கள் நம்பருக்கு சொல்லுவாங்க, நாங்கள் ஃப்ரீயாக வந்து வந்து வாசி தருவோம் ஐயா. ஓம் நமச்சிவாய். நமச்சிவாய் ஐயா, இவர் தான் ஐயா நந்தி. இந்த டீமுக்கே ஹெட்டு, ஒவ்வொருத்துக்கும் குரூப்புக்கு லீடருன்ற மாதிரி இந்த டீமோட ஹெட்டு லீடர் இவர் தான் ஐயா. இவர் நந்தி, அதாவது சிவகைலாய பூதங்களை நந்தி, சிவன் சொல்கிறத நந்தி கேட்கும் ஐயா, நந்தி சொல்கிறத புதன், நாங்கள் பூதங்கள் நாங்கள் கேட்கணும். இந்த பூதங்களுக்கு தலைவர் நந்தி, நந்தி சொல்கிறத நாங்கள் கேட்டுவோம். ஒரு 5 ஆண்டு காலமாக இந்த குரூப் ஆரம்பித்த காலத்துலேருந்து இவங்க இருக்காங்க. இவங்க தான் இப்போ இருக்கிற வாத்தியத்துக்கு எல்லாருக்கும் நந்தி. இவர் சொல்படி தான் நாங்கள் கேட்டு வாசிட்டு வருவோம். இவர் வர முடியாத பட்சத்தில் அந்த சின்ன நந்தியை வச்சு நாங்கள் வாசிச்சுக்குவோம் ஐயா. இவர் பேர் சக்திவேல், இவர் இன்ஜினியராக இருக்கார், சதீபம்மா காலேஜில் படித்து இன்ஜினியராக இருக்கார். இவர் இந்த வாத்தியத்தை நிறைய பேர் கற்றுக் கொடுத்து செய்கிறாங்க ஐயா. ஐயா இவர் பேர் மரிஷ் ஐயா. இந்த பெரியாண்டவர் சிவகாயிலய வாத்தியத்தில் தாளக்கலையில் தாளம் கற்றுக்கிறார் ஐயா, தாள வாத்தியம் வாசிப்பார் ஐயா. நீங்கள் வாங்க அடுத்தது. உங்கள் பேர் சொல்லுங்கள் டக்குன்னு. சண்முக வெளிவே. இவர் புதுசாக வந்திருக்கார் ஐயா, தாளத்தில் ஆரம்பிச்சிருக்காரு. இந்த இறைப்பணியை தொடங்கிறதுக்கு இந்த வயசில் இவர் வந்திருக்கார் ஐயா. உங்கள் பேர் சொல்லு சாமி. பிரதீக்ஷா. இவங்க தாளக்கலையில் வல்லர். எல்லா தாளமும் எல்லா மெட்டியும் கரெக்டாக போடுவாங்க. தாளத்துலேருந்து இவங்க வந்து குறைஞ்சது 2 வருஷம் ஆகுது. இவங்க வந்து எங்கள் டீமில் இருக்கிற பெண்ல இவங்க ஒரு ஆள். ஐயா உன் பேர் சாய் சரண். இவர் தாளமும் வாய்வாதியமும் மிக சிறப்பாக வாசிப்பாங்க. இவங்களும் வந்து ஒரு 2 வருஷமாக இருக்காங்க. இந்த இறை பணிக்க நாங்கள் தொண்டை செய்யறதுனால இவரும் கூட தான் இயங்குறாரு ஐயா. இவர் தரணி, தரணிதரன் தரணி ஐயா. வந்து உடல், உடலில் ஒரு சிறு நந்தி, நந்திங்களில் சிறு நந்தி பொறுப்பு இவர். சின்ன பசங்களில் இவர் உடல் வாசிக்கிறதில் இவர் தலைமை வாய்ந்தவர். இவர் 2 வருஷமாக வந்து வாசிக்கிறார் ஐயா. இவர் தாளக்கலையில் வல்லவர். இவர் வந்து தொண்டு ஆரம்பித்த காலத்துலேருந்து இருக்கிறார். இவர் ஏறக்குறைய ஒரு 5 வருஷமாக இருக்கிறார். இவர் தாளம் எல்லா தாளமும் போடுவார், வாய்வாதியமும் வசிவார். இவர் ஒரு 5 ஆண்டு காலமாக இருக்கிறார். உங்கள் பேர் ஐயா? அரவிந்த். அஜய். இவர் வாய்வாதியம் ஊதுவாருங்க ஐயா, வாய்வாதியமும் தாளமும். இவர் ஒரு 2 ஆண்டு காலமாக இந்த தொண்டில் இருக்கார் ஐயா. ஹரிஷ். இவர் வந்து ஒரு 6 மாத காலமாக சேர்ந்துருக்காரு, புது வாத்தியக்கார், தாளம் மட்டும் பயன்படுத்துகிறாருங்க ஐயா. ஐயா இந்த டீமில் வாய் வாத்தியத்துக்கு இவருக்கு இணை யாரும் இல்லை. இந்த வயசில் இவருக்கு இணை யாரும் இல்லை.
ஐயா பேர் கவின். இவர் ஒரு 2-3 வருஷமாக வந்திருக்காரு ஐயா, இந்த தொண்டில் தான் வாசிக்கிறாங்க. என்ன படிக்கிறப்ப ஐயா? ஆந்திர மாநிலத்தை சேர்ந்தவர் இவர். இந்த காதியத்துக்கு ஆசைப்பட்டு நானும் உங்கள் கூட சேரணும்னு புதுசாக வந்து சேர்ந்துருக்காரு ஐயா. சங்குவாதியம் ஓதுவார். இவர் பேர் சீனிவாசன். அவர் இவர் சூர்யா காலேஜ் படிக்கிறாரு. இவர் சிவன் மேலே ஒரு ஈடுபட்டு பெற்றுக்கொண்டு நடனம் ஆடுவார். நடனம் ஆடுவார், வாய்வாதியம் ஓதுவார், தாளமும் சில நேரத்தில் போடுவார். நடனம் ஆடுறதில் இவர் கொஞ்சம் சிறப்பான ஆள் ஐயா. இவங்க வந்து இந்த தொண்டு ஆரம்பித்த காலத்தில் இருந்தா இருக்காங்க. அஜித்துன்னு கூடுவாங்க, ஆனால் இவர் பேர் வந்து அருண்குமார். உடல் வாசிக்கிறதுல ஈடுன்னு இல்லை, அதாவது ரொம்ப நேரம் கை வலிக்குதுன்னா கூட விடாமல் வாசிக்க திறமை இவங்க கையில் இருக்கு ஐயா. இவர் 5 காலமாக இருக்கிறாய் இந்த தொண்டில். இவர் நந்தி, அதாவது நான் பெரிய நந்தி காமிக்கிறேன், இவர் சிறு நந்தி. நாங்கள் ஒரு இடம் போகிறோம், ஒரு இடத்துல கும்பலாக ஒருங்கிணைஞ்சு இணைச்சி இட்டு போனோன்னா அந்த தகுதி இவருக்கு இருக்கு ஐயா. பெரிய நந்தி வராதும் போது இந்த சின்ன நந்தியை வச்சு நாங்கள் வாசிட்டு வருவோம் ஐயா. இந்த நந்தி சொல்கிறத கேட்டு நந்தி எப்படி வாசிக்கணும்னு சொல்கிறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி எங்கள் வாதியத்தை வாசிட்டு வருவோம். ஐயா வந்து ஒரு 3 வருஷமாக இருக்கிறார் இந்த தொண்டில். இவர் தான் சந்தோஷ் ஐயா. இவர் இந்த தொண்டு ஆரம்பித்த காலத்துலேருந்து இருக்காங்க. 5 வருஷம் ஆயிடுச்சு இல்லை, ஒரு 5 வருஷம் ஆயிடுச்சு. இவர் உடல் வாத்தியம் தாளம் ரெண்டுமே சிறப்பாக வாசிப்பார். இப்போ இருக்கிற சின்ன பசங்களுக்கு எங்கள் பெரிய குரு கற்றுக் கொடுத்ததை சின்ன பசங்களுக்கு இவர் கற்றுக் கொடுக்குறாரு ஐயா. சிறு குரு இவர். தாளக்கலையில் வல்லவர் ஐயா சதீஷ். தாளம் உருட்டுறது எல்லாமே இவர் வந்து மிக சிறப்பாக செய்வார். இவர் இருந்தால் தாளம் கொஞ்சம் தூக்கலாக இருக்கும் ஐயா. தாளக்கலையில் வல்லவராக இருக்கார், 5 வருஷமாக இருக்கார் இவர். ஏன் தாளத்துக்கு இவர் நந்தி, பேர் பாலன். தாளம் வகையில் உருட்டுறது எந்த மெட்டுக்கு எப்படி போடுறது எல்லாமே இவர் சொல்கிறது தான் அந்த இணைப்பில் செஞ்சு வரோம் ஐயா. தாளத்தில் இவர் நந்தி ஐயா. இவர் பேர் பாலன். இவர் 5 வருஷமாக இருக்கார் இந்த தொண்டில். எங்கள் உருவத்திலே இவர் தான்யா. உருவத்திலையும் நந்தி மாதிரி இருப்பார். இவருக்கு உடல் தாளம் வாய்வாதியம் எதுவும் கிடையாது. சகல கலை வல்லார். எல்லாத்தையுமே ஒரு வழி பண்ணிடுவார் ஐயா. இவரால் முடியலன்றது எதுவும் கிடையாது. இந்த தொண்டில் மிக சிறப்பாக வாசிப்பார். இவர் பேர் ராஜ்குமார். ஏர்போர்ட்டில் வேலை செய்கிறாரு. தொண்டுன்னு சொன்னால் லீவு போட்டு வந்துடுவாங்க ஐயா அவங்களாம். வாங்க ஐயா, வாகுரு வாகுரு. இவர் பேர் சதீஷ். ஏசி மெக்கானிக்காக இருக்கார். சங்குநாதம் முதல்ல இந்த வாத்தியத்தை, சிவகலிலாய வாத்தியத்தை, சிவனுக்கு இசைக்கு போடுற வாத்தியத்தை முதல் வாத்தியம் சங்கு. அந்த சங்கை ஒரு 2-3 நிமிஷம் கேப் இல்லாமல் ஒரு தொடர்ச்சியாக ஓதக்கூடிய மிக திறமையான வல்லவர் ஐயா. சங்கு வாத்தியத்தில் இவர் அடிச்சிக்கிறதுக்கு எங்கள் டீமில் யாருக்குமே அந்த திறமை இல்லை. இப்போ ஐயா வந்து உடல் எடுத்திருக்காரு, கொஞ்சம் உடல் கற்றுட்ருக்காரு. சங்கு வாத்தியத்தில் இவருக்கு இணை யாரும் இல்லையா. நன்றி ஐயா. ஐயா இவங்க பேர் எஸ் விஜயா. இவங்க வந்து வாய்வாதியம் தாளம் ரெண்டும் வாசிப்பாங்க. இவங்க வந்து ஒரு 6 காலம் இருக்கும் அந்த தொண்டுக்கு வந்து. எங்கள் இருக்கிற குரூப்பில் பெண்களில் இவங்க 2வது ஆள் ஐயா.